வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கடந்த 2019 கர்நாடக மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, மோடி பெயர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு சூரத் பெருநகர மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. தீர்ப்பை எதிர்த்து சூரத் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் சூரத் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது. நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதும் தள்ளுபடி செய்யப்படுவதாக குஜராத் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ராகுல்காந்தியின் எம்பி பதவி பறிப்பு மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ஏ ஜி சிதம்பரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அலுவலகம் எதிரே திருவள்ளூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் ஜான் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராகுல் காந்தியின் தம்பிகள் நாங்கள் ராகுல் காந்தியின் தம்பிகள் நாங்கள் ராகுல் காந்தியின் தம்பி.